வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா கேன்சரை பற்றியது. எல்லாருக்கும் கேன்சரை பற்றி தெரியும், அதை பற்றி எல்லாருக்கும் கொஞ்சம் பயமும் இருக்கும். இப்போ இந்த கேன்சர்னால் பொதுவாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கேன்சர்னால் என்னென்னா நார்மலாக நம்மகிட்ட இருக்கிற திசுக்கள் செல்ஸ் அது வந்து அன்கன்ட்ரோல்டாக ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டாக, அதாவது ஒழுங்கற்ற முறையாக கண்ட்ரோலே இல்லாமல் வளர்ந்து மற்ற இடத்துக்கு பரவுறது தான் கேன்சர். இது வந்து நமக்கு வந்து ஏன் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம்னா, நம்ம செல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தை உருவாகும் போது அந்த ஃபெர்டிலைசேஷன் சொல்ல அந்த செல் திசுக்கள் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு பேட்டர்ன், ஒரு ரெகுலர் பேட்டர்னில் இப்படி தான் செல் வரும், இப்படி தான் அந்த வேலை செய்யணும், அந்த ஒரு செல்லுக்கு இந்த சைஸ் இருக்கும், இந்த ஹார்மோன்ஸ் வேலை செய்யும் இப்படிங்கிறது ஒரு எல்லாமே ஒரு ஆர்கனைஸ் பண்ண ஒரு பேட்டர்னில் இருக்கும். இந்த சிஸ்டம் மாறும் பொழுது அதுதான் வந்து கேன்சர் உருவாக்குறது. யூஸ்வலாக செல்லில் எல்லாருக்கும் தெரியும் டிஎன்ஏ இருக்குது, இந்த டிஎன்ஏல சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது தான் அது கேன்சராக மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எப்படி இந்த மாற்றங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் மரபு வழி பரம்பரையாக வர்றது, ஜெனட்டிக்ஸு இல்லை ஃபெமிலின்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும் இதை மாதிரி கேன்சர் அந்த செல்லில் வந்து அந்த டிஎன்ஏல சில மாற்றங்கள் டெலிஷன் அடிஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதுமாதிரி நடந்து அது கேன்சராக மாறலாம். இல்லை அப்படின்னா ஆன்கோஜீன் அப்படின்னு சொல்லுவோம், ஆன்கோஜீனால் கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன். அடுத்தது டியூமர் சப்ரஸார் ஜீன், டியூமர் அதை கட்டி வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு ஜீன். இதில் வந்து ஒரு ஆன்கோஜீன் நிறையா இருந்தாலோ இல்லை டியூமர் சப்ரஸார் ஜீன் கம்மியாக இருந்தாலோ அதுவும் கேன்சரை உருவாக்கலாம். ஸோ இந்த மாற்றங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு குறிப்பிட்ட சைஸு வேலை எல்லாம் இருக்குன்னு சொல்லணும், டிஃப்ரென்சியேஷன் அப்படிம்பாங்க. இந்த டிஃப்ரென்சியேஷன் போகும்பொழுது தான் அது கேன்சராக மாறுது. ஸோ இதுக்கு வந்து முதல்ல சொன்ன மாதிரி மரபு வழியை ஜெனட்டிக்ஸோ இல்லை ஃபேமிலியோ எதுவுமே இருக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் அண்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிம்பாங்க. என்விரான்மெண்டல்னால் வெளியே இருக்கிற நம்ம இது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போது ரேடியேஷன், இப்போ அயனைசிங் ரேடியேஷன் பண்ணி இப்போ சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, சில எக்ஸாம்பிள் சொல்லணும் தான் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா வெயில்னால வந்து ஸ்கின் கேன்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நிலத்துலேயே பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் அதாவது கதிர்வீச்சு உள்ள மண் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் நிறைய வரலாம். இல்லை சில இடங்கள் வந்து காற்று வந்து மாசுபட்டு இருக்குது, அது இண்டஸ்ட்ரினாலேயோ இல்லை வெஹிக்கிள் அதனால வர அதனால் மாசுபட்டுனால சில கேன்சர் இதுமாதிரிலாம் வரலாம். இது வந்து என்விரான்மெண்டல், இது வந்து அந்த நிலத்துக்கு அந்த நாட்டுக்கு அந்த இடத்தை பொறுத்து இருக்கலாம். அடுத்தது லைஃப் ஸ்டைல், இது ரொம்ப முக்கியம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலில் முக்கியமாக ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து டயட்டு. டயட் வந்து சாப்பாடுங்கிறது ரொம்ப எல்லாருக்கும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டில் வந்து இப்போ அதிகமாக கொழுப்பு சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு சில கேன்சர் எஸ்பெஷலி கோலன் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் இதுமாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஃபைபர் கம்மியாக நார்ச்சத்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனாலையும் சில கேன்சர் இதே மாதிரி கோலன் கேன்சர் இதுமாதிரி கேன்சர்லாம் வரலாம். இது தவிர இப்போ வந்து உணவை செய்கிற முறை, இப்போ வந்து ரிப்பீட்டடாக ஒரே ஆயிலை வச்சு ஃப்ரை பண்ணுறது, டீப் ஃப்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ரொம்ப திரும்ப திரும்ப ஆயிலை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஆயில் வந்து சாச்சுரேட்டட் ஆயிலாக மாறும்பொழுது சில கேன்சர்ஸ்லாம் வரலாம். அடுத்தது ப்ரிசர்வேட்டிவ், இப்போ பாக்கெட்டில் இருக்கிற பொருட்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உப்பு போட்டிருப்பாங்க, இல்லைனா வந்து அதை அதில் ஊர்களெலாம் பார்த்தீங்கன்னா உப்பு நிறையா இருக்கும், அதே மாதிரி பாக்கெட் உள்ளதெல்லாம் மோஸ்ட்லி உப்பு நிறையா இருக்கும், நைட்ரேட்ஸ் நிறையா இருக்கும், இது எல்லாமே சில கேன்சரை உருவாக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜங்க் ஃபுட்ஸ்லாம் ரொம்ப சாப்பிட்றாங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட்ற ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த ஆயில யூஸ் பண்ணலாம் இல்லை ஏதாவது பண்ணலாம். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில். இது தவிர சாப்பாடுக்கு அடுத்தது மிக முக்கியம் வெயிட், ஒபிசிட்டி. ஈவன் பழைய வீடியோக்கள்லேயே பார்த்துருக்கோம் எப்படி ஒபிசிட்டி வந்து கேன்சர் உருவாக்குதுன்னு சொல்லி. இதில் வந்து யோசித்து பாருங்க, ஒரு குழந்தை வந்து சின்ன வயசுலேயே கொஞ்சம் உடல் பருமனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வெயிட்டாக இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி உடல் உழைப்பு, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை, ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு செடன்ட்ரி லைஃப் மாதிரி, அதாவது ரொம்ப மந்தமாக இருக்கிற மாதிரி வேலை செய்கிற மாதிரி இருந்தாங்கன்னா உடல் உழைப்பு இல்லை எக்ஸசைஸ் இல்லாமல் இருந்தாலும் அதுவும் இந்த டிஎன்ஏல சில சேஞ்சஸ்லாம் வந்து கேன்சராக மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது தவிர
ஏஜ் ஃபேக்டர். இப்போ ஏஜ் வந்து நம்மளால் மாற்றவே முடியாது. ஏஜ் ஆக 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 சில கேன்சர்ஸ் வந்து ஏஜ்னாலேயே வரும். ஒரு 40 வயசுக்கு மேலே போயிட்டாலே சில கேன்சர்ஸ்லாம் வரலாம். அதே மாதிரி ஆண்பால் பெண்பால், இப்போ பொம்பளைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஸ்ட் கேன்சர் நிறையா வர்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஆம்பளை இருந்தால் ப்ராஸ்டேட் கேன்சர். ஸோ இதெல்லாம் வந்து அன்மாடிஃபைபிள், இதெல்லாம் மாற்ற முடியாதது. மாற்றக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி என்விரான்மெண்டல் அண்ட் லைஃப் ஸ்டைல். இந்த என்விரான்மெண்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப முக்கியம். ஃபெமிலியல், அதாவது ஜெனட்டிக்ஸ் வந்து பரம்பரையாக வர்றதை விட அதை விட இது முக்கியம் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் அண்ட் என்விரான்மெண்டல் இதை வந்து. ஸோ இந்த அடுத்தது இந்த என்விரான்மெண்டல் இந்த இதில் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ ஸ்மோக்கிங் பண்ணால் சில செல்லில் சில மாற்றங்கள் வரும். அப்புறம் ஏரோ டைஜஸ்டிவ் இதில் வந்து கேன்சர் வரலாம். அதேமாதிரி ஆல்கஹால், ஆல்கஹால்னால கோலன் கேன்சர், லிவர் கேன்சர், இதுமாதிரி கேன்சர்லாம் வரும். ஸோ இதெல்லாம் தான் லைஃப் ஸ்டைல் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இது தவிர ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். சரி, ஓகே, இதுமாதிரி கேன்சர்லாம் இருக்குது, நமக்கு வந்துடுச்சு, இது வந்து ஒரு அறிகுறி எப்படி இருக்கும், இதை வந்து என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி கண்டுபிடிப்பாங்க, முதல்ல வந்து என்னென்ன அறிகுறிகள் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி எங்கேயாவது நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு கட்டி ஏதாவது இருக்கலாம். இப்போ ப்ரெஸ்ட்டில் கட்டி இருக்குது, இல்லை கையில் ஏதாவது ஒரு சார்க்கோமான்னு சொல்கிற மாதிரி ஒரு கட்டிகள்லாம் வருது அப்படின்னா அதை மாதிரி இருக்கலாம். இப்போ சில இந்த ஆன்கோஜின்னு சொன்னாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில வைரஸ்னாலையும் கேன்சர்ஸ் வரலாம். இப்போ எப்ஸ்டீன் பார் வைரஸ் அப்படிம்பாங்க, அதனால நமக்கு வந்து இந்த லிம்ஃபோமா, பர்கிட்ஸ் லிம்ஃபோமாங்க, லிம்ஃபோமாங்கிற மாதிரி கேன்சர்ஸ்லாம் வரலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து கட்டிகள், இப்போ ஏதாவது ஒரு இல்லை வலி, அதுமாதிரி ஏதாவது கொடுக்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பசி இல்லாமல் இருக்கும், வெயிட் வேகமாக குறையும், உடம்புலேருந்து எங்கேயாவது ஒரு கட்டி வெளியே தெரியலாம், இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு நவத்வாரங்கள்னு சொல்கிறாங்க உடம்புல நேச்சுரல் ஆரிஃபைசஸ், அதுலேருந்து ஏதாவது ரத்த கசிவு இருக்கலாம், தேவையில்லாமல் ஒரு டிப்ரெஷன், இதெல்லாமே கூட ஒரு கேன்சரோட அறிகுறியாக இருக்கலாம். இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா முதல்ல டாக்டர் தான். ஸோ டாக்டர்கிட்ட போனால் அவங்க வந்து சில கேள்விகள் கேட்பாங்க, அப்பா அம்மாக்கு இருந்ததா என்ன, என்ன வேலை பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்க, அதுக்கேற்ற சில கேன்சர்ஸ் இருக்கலாமா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. இது தவிர வந்து மெயினாக வந்து சில டெஸ்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்ரே எடுக்கலாம், ஸ்கேன் பண்ணலாம், சிடி ஸ்கேன் பண்ணலாம், பிளட் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு இது மாதிரி கேன்சர் இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். இது தவிர நம்ம வந்து கேன்சருக்குன்னு சில அறிகுறிகள், இதெல்லாம் இருந்தால் கேன்சராக இருக்குமா அப்படின்னு நம்மளே போய் டாக்டரை பார்க்குறதுக்கு சில அறிகுறிகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாட்பட்ட புண்ணு இருக்குது, அது ஆறவே மடக்குது அப்படின்னாலும் நம்ம அது என்னன்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி நவதுவாரங்கள் உடம்புலேருந்து நேச்சுரல் ஆரிஃபைஸ் வந்து ரத்தம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா பல்லி ஈரிலேருந்து திடீர்னு ரத்தமாக வருது, ஒரு நாள் ரெண்டு நாள் வந்தால் இது இந்த சிம்டம்லாம் இருந்தால் கேன்சர் கிடையாது, இருந்தால் தொடர்ந்து இருந்தால் அது என்ன நம்ம பார்த்துக்கணும். இல்லை காஃப், இருமிக்கிட்டே இருக்கிறோம், இல்லை வாய்ஸ் சேஞ்ச், ஹோஸ்னஸ் வாய்ஸ் மாதிரி குரல் மாறின மாதிரி இருக்குது, இல்லை வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெயிட் வேகமாக குறையுது, பசி சுத்தமாக இல்லை, ஒரு டல்லாக ஒரு 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 இது இருக்கிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாமே கேன்சருக்கான உள்ள இல்லை எங்கேயாவது நமக்கு தென்படுற மாதிரி கட்டிகள் இருக்கிறது, இதெல்லாம் இருந்தால் இப்போ கட்டி இருந்தாலுமே வலிச்சுதுன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. பட் வலி இல்லாமல் கட்டி இருந்தால் முதல்ல டாக்டரை பார்த்து அவங்க அது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் அதை என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி வலியே இல்லாமல் இருந்துட்டு திடீர்னு வலிக்குது அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும். அதேமாதிரி நாட்பட்ட மறுக்கள், இப்போ ஒரு தழும்பு இருக்குது, இல்லை மறு இருக்குது, இல்லை மோல் சொல்கிற அந்த இது இருக்குன்னு அது வந்து திடீர்னு ரொம்ப பெருசாக மாறுது, வேகமாக மாறுது, கலர் மாறுது, இல்லை வந்து ரத்தம் வருது, இது எல்லாமே கேன்சரோட அறிகுறியாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளாக பார்த்து டாக்டர்கிட்ட போகிறதுக்கு சில அறிகுறிகள். இதை வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கே இதை நம்ம சொல்லி கொடுத்து இப்போவே வளர்க்கணும். படிப்புங்கிறதோட வர இதோட இதையும் சொல்லி அவங்க டெய்லி அவங்களே அவங்கள பார்த்துக்கணும். இது ஒன்று. சரி, கேன்சர் வந்துடுச்சு, கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, பண்ணனா வந்து இதை வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது, கிளாசிஃபிகேஷன் அப்படிம்பாங்க, இது என்ன மேக்கா. இது கேன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 டைப் ஆஃப் கேன்சர் இருக்குது. இதில் வந்து கண்ணால் பார்க்கக்கூடியது கட்டி அதனே வருது, கண்ணால் பார்க்க முடியாதது ரத்த சம்மந்தமாக உள்ள கேன்சர்ஸ். ஸோ இதை மாதிரி நிறைய இருந்தாலுமே இது வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன், சைஸ், டியூமர் TNM கிளாசிஃபிகேஷன் வாங்க, டியூமரோட சைஸ் என்ன, எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்குறது. அடுத்து என்னென்னா நோடு, பக்கத்தில் அது எப்படி பரவி இருக்குது,
எம்னா மெட்டாஸ்டேசிஸ் வேற தூரத்துல. மெட்டாஸ்டேசிஸ் யூஸ்வலா பாத்தீங்கன்னா லங்ஸ், பிரெயின், லிவர் இதை மாதிரி போன் மேரோமாங்க அங்க எங்கேயாவது பரவி இருக்கா, இதை வச்சுதான். ஸோ இதை வச்சுதான் ஸ்டேஜ் பண்ணுவாங்க. ஒன்றாவது ஸ்டேஜ், ரெண்டாவது ஸ்டேஜ், மூணா ஸ்டேஜ் வந்து ஜீரோல இருக்கு, ஸ்டேஜ் ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு அப்படின்னு மொத்தம் அஞ்சா பிரிப்பாங்க. ஜீரோங்கிறது ரொம்ப ஆரம்ப, ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ். ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்ல ரிசல்ட் இருக்கும். நாலாவது ஸ்டேஜ் ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது எல்லாமே ஒரு பார்ட்டு. அடுத்தது நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து, இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு கேன்சர் இருந்தது, இப்போ எனக்கு வருமா, அதனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி இருந்தால் சயின்டிஃபிக்காக நம்ம ரெண்டு இல்லை மூணு இது சொல்லுவோம். முதல்ல வந்து சொல்லுது, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாதீங்க. இன்னும் நல்லா சொல்லப்போனால் சொந்த ஊரில் கூட பண்ணாமல் எங்கள் தூரத்தில் போய் கல்யாணம் பண்ணுங்க. இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கணும், நார்த் இந்தியாவில் இல்லை வேறு கண்ட்ரியில் போய் கல்யாணம் அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணி பார்க்கலாம் ஒன்று. ரெண்டாவது, பல ஆய்வுகள் ரொம்ப எல்லாம் சொல்கிறது என்னென்னா, லைஃப் ஸ்டைல் அண்ட் என்வரன்மெண்டல் சேஞ்சஸ். நீங்கள் வந்து இந்த சிகரெட் குடிக்காமல் இருக்கிறது, ஆல்கஹால் சாப்பிடாமல் இருக்கிறது, என்ன இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல். இது அடுத்து ரொம்ப முக்கியம், நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது ஒபிசிட்டி. வெயிட்டை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணும். வெயிட்டை நல்லா ரெடியூஸ் பண்ணாவே பரம்பரையாக இருக்கிறதுல வந்து வர்ற கேன்சர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கணும்னு நல்லா பல ஆய்வுகள் சொல்லுது. அடுத்தது ஏரோபிக் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக ஏரோபிக்காக பண்ணுற எக்ஸசைசஸ் வந்து நல்லா வந்து நம்ம பரம்பரையாக வர்ற கேன்சரை தடுக்கிறது. ஸோ அதனால் என்ன சொல்கிறோன்னா, முதல்ல சொந்தத்தில் சொந்த ஊரில் கல்யாணம் பண்ணக்கூடாது. அடுத்தது லைஃப் ஸ்டைல் அண்ட் என்வரன்மெண்டல் சேஞ்சஸ், ஆல்கஹால், ஆயில் அதெல்லாம் அது. அடுத்தது ஒபிசிட்டி இது பண்ணுறது. அடுத்தது எக்ஸசைஸ், நல்லா ஆக்டிவாக ஏரோபிக் எக்ஸசைஸ் ஆக்டிவாக இது பண்ணுறது. இது எல்லாமே பல ஆய்வுகள் சொல்கிறது வந்து இதான் பரம்பரையாக வர்ற கேன்சர்ஸே கம்மியாகும். அடுத்தது கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட் போகும்போது கூட இந்த ஏரோபிக் எக்ஸசைஸ்னு சொல்கிற எக்ஸசைஸ் பண்ணால் ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது, மருந்துகள் நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறது பல ஆய்வுகள் சொல்லுது. ஸோ அதனால் நம்ம வந்து கேன்சருங்கிறத விட வந்து பார்த்து பயப்படாமல் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி அதுக்கு நம்மளே பார்த்துக்கணும். சொன்ன மாதிரி வெயிட் பசி இல்லாமல் இருக்கா, வெயிட் குறையுதா, சொன்ன மாதிரி நவதுவாரங்கள் அந்த நேச்சுரல் ஆரிஃபைஸ்லேருந்து ரத்தம் இதாகுதா, பல்லியிலேருந்து ரத்தம் வரமே இருக்குதா, வாய்ஸ் சேஞ்ச் இருக்கா, இல்லை குடல் வந்து பார்த்திங்கன்னா சில நாளைக்கு லூஸ் மோஷன் போகும், இல்லை சில நாளைக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷனாக இருக்கும், அது மாதிரி இருக்கா, இல்லை யூரின்ல ஏதாவது ரத்தம் வருதா, யூரின் போக கஷ்டமாக இருக்குதா, இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தது ரொம்ப முக்கியம். அனீமியா, இந்த ரத்த சுவைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுமாதிரி அனீமியா இருந்தாலும் சும்மா வந்து சாதாரண அனீமியாக இருக்கும், பொம்பளைங்கன்னா எப்போ ரத்தம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிலாம் யோசிக்காமல் அனீமியா இருந்தாலும், ஏன்னா சில கேன்சர்ஸ் எஸ்பெஷலி அப்பர் ஏரோ டைஜஸ்டிவ் கேன்சர் எல்லாமே முதல்ல தெரிகிறதே அனீமியா வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதனால் அதாவது ரத்த சோகை வச்சு தான். ஸோ ரத்த சோகை இருந்தாலும், ஸோ இதுதான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ரத்த சோகை இருக்குதா, டெய்லி நம்மளே எக்ஸாமின் பண்ணிக்கலாம், எங்கேயாவது கட்டிக்கிட்டு இருக்குதா, எப்படி லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கணும், எக்ஸசைஸ் எப்படி ஏன் பண்ணணும், வெயிட் ஏன் கம்மியாக வச்சுக்கணும், இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா கேன்சரை வந்து நம்ம ஈஸியாக எதிர்கொள்ளலாம், ப்ரிவெண்ட் பண்ணலாம். இது வந்து கேன்சர் வந்து யூஸ்வலாக சொல்கிறது ப்ரிவெண்டபிள் டிசீஸ். வந்த பிறகு ஆரம்ப ஸ்டேஜாக இருந்ததுன்னா ஈஸியாக அதுக்கு ஆப்ரேஷனோ இல்லை யூஸ்வலாக ஃபஸ்ட்டு வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய கேன்சர் எல்லாமே ஆப்ரேஷன் தான் முதல் சாய்ஸ். அதுக்கப்புறம் கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி. கீமோதெரப்பினா மருந்து மாத்திரைகள் கொடுக்கறது, ரேடியோதெரப்பினா கரண்ட் வைக்கிறது சொன்னால் ரேடியேஷன் வைக்கிறது. ஸோ இது வந்து ஒவ்வொரு கேன்சருக்கும் மாறுபட்டு இருக்கும். சில கேன்சருக்கு வந்து முதல்ல கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கண்ணுக்கு தெரியக்கூடிய, கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லாமே ஃபஸ்ட்டு சர்ஜரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி தான் இருக்கலாம். ஸோ கேன்சருங்கிறது ஒரு ப்ரிவென்டபிள் டிசீஸ். ஸோ அதுக்கு அதை நம்ம பற்றி இதுக்கப்புறம் வர வீடியோக்களில் ஒவ்வொரு கேன்சரை பற்றியும் நம்ம பேசுவோம். வணக்கம்.